ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஹெவல்ஸ் ஆனிடா ஆர். இது வந்து 3 மாதமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ அதனால் ரிவ்யூ போடலான்னு பார்த்தேன். அண்ட் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிகிரி செல்சியஸை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆப்ஷன் வேறு கொடுத்துருக்கான். ஸோ மேக்ஸிமம் டிகிரி செல்சியஸ் வந்து 25. அண்ட் இதுலேயே 2 பைப்பு கொடுப்பான். ஸோ 2 பைப்பு கொடுப்பாங்க. அண்ட் பவர் சாக்கெட் இது ரொம்ப சேஃப்டியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெட் பட்டன் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, பவர் இண்டிகேஷன் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை, இது தான் போகும். பட் உங்கள் வாட்டர் ஹீட்டர் சேஃப்டியாக தான் இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு என்னன்னு தெரியணும்னா, இதுலேயே ரிமோட்டும் கொடுப்பாங்க. ஸோ என்கிட்ட ரிமோட்டும் இருக்குது, இதில் 3 பட்டன் வரும், பவர் ஆஃப் அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ், டெம்பரேச்சர் டிக்ரீஸ். ஸோ டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணால் இதில் 5 டிகிரி செல்சியஸ் டிக்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் பண்ணாலும் 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும். பட் இங்கே டச்சில் யூஸ் பண்ணிங்கன்னா டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் டிகிரி செல்சியஸ் வந்து 75, ஆட்டோமேட்டிக். அண்ட் அமேசானில் வாங்கினது 12,000 ஆச்சு. இன்ஸ்டாலேஷன் யாரும் வரமாட்டாங்க, நீங்கள் தான் பார்த்துக்கணும். 4 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க இதுக்கு, வாட்டர் ஹீட்டர் ராடுக்கு. அவ்வளோதான், இதை பற்றி சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ் கைஸ், ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு.